வணக்கம். விவேக் குக்கிங் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு குறி பார்த்திங்கன்னா கிர்ணிப்பழ சர்பத் செய்ய போகிறோம். கிர்ணிப்பழ சர்பத் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிர்ணிப்பழ சர்பத் செய்ய முதல்ல கிர்ணிப்பழத்தை அறுக்க போகிறோம். காணொலியில் காட்டுற மாதிரி கிர்ணிப்பழத்தோட மேல் பகுதியை கட் பண்ணி நீக்கிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறமா கரண்டியை வச்சு ஸ்கூப் போட்டுருங்க. நமக்கு விதை வேண்டாம். கிர்ணிப்பழம் ஸ்கூப் பண்ணதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு முக்கால் கிளாஸ் அளவு சீனி சேர்த்துக்கோங்க. சீனி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. 200 முள்ளி பால் நல்லா காய வச்சு ஆற வச்ச பாலை வந்து சேர்த்துக்கோங்க. பாதாம் பிசின் ஒரு கிளாஸ் அளவு 6 மணி நேரம் ஊற வச்சதை வந்து சேர்த்துக்கோங்க. சப்ஜா விதை வந்து 5 கிராம் அளவு உள்ளதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சதை சேர்த்துக்கோங்க. நன்னாரி சிறப்பு வந்து 3/4 கிளாஸ் அளவு உள்ளதை வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. ஐஸ் வேணுங்கிறவங்க ஐஸ் கட்டியை சேர்த்துட்டு பருகிக்கோங்க. கிர்ணிப்பழ சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிர்ணிப்பழ சர்பத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.